ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்த்து சயின்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. 8 சாதாரண தனிமங்களும் 10 இடைநிலை தனிமங்களும் எந்த தொகுதியில் உள்ளன? ஆன்சர் வந்து 4 தொடர் தொகுதியில் உள்ளன. 7 தொடரில் எத்தனை தனிமங்கள் உள்ளது? ஆன்சர் வந்து 32. அணுக்கருவின் மையத்துக்கும் இணைதிர எலக்ட்ரான் உள்ள வெளிக்கூட்டுக்கும் இடையே உள்ள தூரம் வந்து எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து அணு ஆரம். ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா, தொடர்கள் வந்து மொத்தம் 7, தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா 18. அருகருகே உள்ள 2 உலோக அணுக்களினுடைய உட்கருக்களுக்கு இடையே உள்ள தூரத்தின் பாதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து உலோக ஆரம். இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக செல்கையில் தனிமங்களின் அணு ஆரங்கள் வந்து குறையும். உலோகமற்ற தனிமங்களில் உள்ள அணு ஆரம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. தனிம வரிசை தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்கும் போது அணு ஆரங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். நேர்மின் அயனியானது அதன் தொடர்புடைய அணுவை விட உருவளவில் எவ்வாறு இருக்கும்? ஆன்சர் வந்து சிறியதாக இருக்கும். எலக்ட்ரான்களை ஈர்க்கும் தன்மையற்றவை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மந்தவாயுக்கள். சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி கவரும் பண்பு எலக்ட்ரான் கவர் திறன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. எதிர்மின் அயனியானது அதன் தொடர்புடைய அணுவை விட உருவளவில் எவ்வாறு காணப்படும்? ஆன்சர் வந்து பெரிதாக காணப்படும். எலக்ட்ரான் கவர் தன்மையானது கீழ்காணும் எதனை சார்ந்து அமையும்? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். உலோகவியலின் செயல்பாடுகள் எத்தனை படிகளை கொண்டது? ஆன்சர் வந்து 3 படிகளை கொண்டது. உலோக படிநிலைகளில் தவறானது எது பார்த்திங்கன்னா உலோகத்தை அடர்பித்தல். பாக்சைட்டானது எதன் தாது என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து அலுமினியம். உலோக தாது பொருட்களோடு கலந்துள்ள மண் மற்றும் பாறை துல் மாசுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து தாது கூலம் அல்லது காங்கு. தாதுக்களின் இயல்பை பொறுத்து அவற்றிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கும் முறை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வந்து 4 வகைப்படும். தாதுவோ அல்லது தாதுக்குலமோ காந்தத்தன்மை பெற்றிருப்பின் எம்முறை செயல்படுத்தப்படும்? ஆன்சர் வந்து காந்த முறை பிரிப்பு. கீழ்கண்டவற்றில் ஆக்சைடு தாது எது? ஆன்சர் வந்து குப்ரைட். இரும்பு ஃபைரைட் எதனுடைய தாது? ஆன்சர் வந்து சல்ஃபைடு தாது. ஹேலைடு தாது எது? ஆன்சர் வந்து பாறை உப்பு. சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம் போன்றவை உலோகத்தை பிரித்தல்ல எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதி வினைப்படும் உலோகங்கள். சாதாரணமாக வினைப்படும் உலோகங்கள் எவை? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றம் செய்யும் முறையின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து பேயர் முறை. மின்னார் பகுப்பு கலனில் உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கிட எது கிடைக்கிறது? ஆன்சர் வந்து அலுமினியம். அலுமினியத்தோடு வினை புரியாத அமிலம் எது? ஆன்சர் வந்து அடர் நைட்ரிக் அமிலம். ரோமானியர்களால் எவ்வுலகம் குப்ரம் என்று அழைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து தாமிரம். 76% தாமிரம் 8வதுவிலிருந்து பெறப்படுகிறது. ஆன்சர் வந்து காப்பர் ஃபைரைட். அலுமினியத்தின் பயன்களில் அல்லாதவை எது? ஆன்சர் வந்து மின் மூலம் பூசா பயன்படுகிறது. எந்த முறையின் மூலம் மிக தூய்மையான உலோகம் பெறலாம்? ஆன்சர் வந்து மின்னார் பகுத்தல். அலுமினியத்துக்கு அடுத்து மிக அதிகமாக காணப்படும் உலோகம் எது? ஆன்சர் வந்து இரும்பு. தாமிரத்தினுடைய உருகுநிலை எவ்வளவு? ஆன்சர் வந்து 1356 டிகிரி செல்சியஸ். இரும்பினுடைய முக்கிய தாது எது? ஆன்சர் வந்து ஹேமடைட். வார்பிரிமின் பயன்களில் தவறானது எது? ஆன்சர் வந்து டிவி கோபுரங்கள், ஹேமடைட், மேக்னடைட், இரும்பு ஃபைரைட் போன்றவை எதனோட தாதுக்கள்? ஆன்சர் வந்து இரும்பு. இரும்பானது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து எதனை உருவாக்குகிறது? ஆன்சர் வந்து ஃபெர்ரிக் ஆக்சைடு. கம்பி சுருள், மின்காந்தங்கள் மற்றும் நங்கூரம் ஆகியவற்றை செய்ய பயன்படுவது எது? ஆன்சர் வந்து தேனிரும்பு. எக்கில் எத்தனை சதவீதம் கார்பன் உள்ளது? ஆன்சர் வந்து 0.25%லிருந்து 2% வரைக்கும். உலோகங்களும் அலோகங்களும் சேர்ந்த ஒரு படித்தான கலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து உலோகக்கலவை. உலோகக்கலவை என்பது டேஷுடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும். ஆன்சர் வந்து பாதரசம். எதனுடன் காப்பரை உருக்கி சேர்த்தால் பித்தளை உருவாகிறது? ஆன்சர் வந்து ஜிங்க். காரியம், வெள்ளியம், பிஸ்மத் மற்றும் காட்மியம் தூள் போன்றவற்றை உருக்கி சேர்த்த கலவை எது? ஆன்சர் வந்து மர உலோகம். உலோகமானது ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு அல்லது சல்ஃபைடாக மாறி தன் உலோகத்தன்மை இழப்பது எது? ஆன்சர் வந்து உலோக அரிமானம். உலோக அரிமானத்தினுடைய வகை எது? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். 1914 இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் எது? ஆன்சர் வந்து பாம்பன் பாலம். இரும்பினுடைய புறப்பரப்பில் செம்பழுப்பு நிற நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடை உருவாக்குவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து துருப்பிடித்தல். பந்த்ராவளி நிலமான கடல் பாலம் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? ஆன்சர் வந்து 2010.
அலுமினியத்துக்கு அடுத்து மிக அதிகமாக காணப்படும் உலோகம் எது? ஆன்சர் வந்து இரும்பு. இரும்பை அதன் தாதுவிலிருந்து பித்தெடுக்க தாது கறி சுண்ணாம்புக்கல் முறையே டேஷ் என்ற விகிதத்தில் இருக்கும். ஆன்சர் வந்து 8:4:1. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?